கோரிக்கையை நிறைவேற்றினார் டக்ளஸ் நன்றி தெரிவித்து மீனவர்கள் அமைச்சுகளின் மேலதிக செயலாளர்களாக ராணுவத்தை நியமிக்க திட்டம் ஐநாவில் என்னை மிரட்டிய அமைச்சர் சரத் வீரசேகர வைகோ பகிரங்க எச்சரிக்கை வவுனியா குளத்தின் மூன்று வான் கதவுகள் திறப்பு அதிகரிக்கும் கொரோனா தொற்று விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை சட்டமண வெளியான தகவல் மேலும் நால்வர் உயிரிழப்பு பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு ஜாலியில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் பாதிப்பு வளைச்செனை பிரதேச மீன்பிடி தொழிலாளர்களின் வேண்டுகோளை ஏற்று நடவடிக்கை மேற்கொண்டமைக்காக கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மீனவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் ஏசிஎம் முனைவர் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி வாழைச்சேன் பிரதேச மீன்பிடி தொழிலாளர்களின் குறைபாடுகளையும் தேவைகளையும் கேட்டறிவதற்காக மாட்டுக்களப்பு மாவட்ட கடற் தொழிலாளர் சம்மேளனத்தின் ஏற்று நேரடி விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸிடம் நான்கு முக்கிய தேவைகள் மீனவர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டன வாழைச்சேனை துறைமுக வளாகத்தில் கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல் வாழைச்சேனை கரையோர பிரதேசம் முழுமையாக வீதிகளாகவும் படகுகள் நிற்கும் நங்கூரமிடும் பிரதேசமாகவும் மாற்றியமைக்கப்படுதல் புல்லாவி முனை கடற்பிரதேசத்தில் காணப்படும் கடற்பாறைகளை அடையாளமிட்டு வெளிச்ச வீட்டு சமிக்ஞைகளை அமைத்து படகுகள் சேதமடைவதிலிருந்து பாதுகாத்தல் எரிபொருள் மானியத்திற்கு மாற்றீடாக வழங்க வேண்டிய மீனவ படகுகளுக்கான தொலைத்தொடர்பு சாதனங்களை வழங்குதல் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இம்மானியம் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்கள் தவிந்து ஏனைய மாவட்ட மீனவ படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் வழங்கி வைக்கப்பட்டமையும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டது இதற்கமைய பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாழைச்சேனை மீன்பிடி துறைமுக வளாகத்தில் இருபத்தி நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது இதனையடுத்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மீனவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மளத்தின் தலைவர் ஏ முனைவர் நேற்று தெரிவித்துள்ளார் சகல அமைச்சுகளுக்கும் மேலதிக செயலாளர்களாக இராணுவ அதிகாரிகளை நியமிக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பில் அமைச்சரவையில் ஆராயப்படவில்லை என இணையமைச்சரவை பேச்சாளர் உதயகமன் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலதிக செயலாளர்களை நியமிக்க அரசு தயாராகின்றதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவ்வாறு எந்த திட்டமும் கிடையாது என்றார் கொரோனா தடுப்புக்கென இருபத்தி ஐந்து பிரிகேடியர்கள் நாடளாவிய ரீதியில் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு ராணுவம் தனது ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது அனர்த்தங்களுக்கு முகம் கொடுப்பதில் இராணுவத்திற்கு பயிற்சி இருக்கின்றது இந்த நிலையிலேயே மாவட்ட செயலாளர்களின் ஒத்துழைப்பிற்காக இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உதவி தேவையாயின் ராணுவ தளபதியை தொடர்பு கொள்ள தேவையில்லை மாவட்ட செயலாளர்களின் அதிகாரம் இதனால் குறையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநாவில் மனித உரிமை பேரவையில் நான் உரையாற்றிய போது சில சிங்கள பெண்களை அழைத்து வந்து என்னை மிரட்டியவர் தான் அமைச்சர் சரத்வீரசேகரன் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை எங்கள் சிங்கள நாடு இந்திய அரசுக்கு நாம் அடிவரடிகள் அல்ல இந்தியாவிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை மாகாண சபைகளுக்கு இனி இடமில்லை எனவும் சரத் தெரிவித்துள்ளார் இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இடிக்கப்பட்ட நினைவு தூபியை இடிப்பதற்கான தீர்மானத்தினை பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கொண்டமைக்கு தனது கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதை கண்டித்து சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் தமிழ்நாட்டு தமிழர்களால் முற்றுகையிடப்பட்டமைக்கு இலங்கை சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் நன்றியை தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் பெரியகுளம் ஆகிய பாவட்குளத்தின் வான் கதவுகள் அடைமழை காரணமாக நின்று மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தில் மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வரும் பாவட்குளம் ஈரப்பெரியகுளம் முகத்தான்குளம் மருதமடுக்குளம் ராஜேந்திரன்குளம் மற்றும் கல்லாறு அணைக்கட்டு ஆகியன வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக வான்வாய்ந்த நிலையில் உள்ளன வவுனியா மாவட்டத்தின் பெரிய குளமாகிய குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்த காரணத்தால் மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர்களாகிய குமாரசாமி கே இமாசலன் மற்றும் பிரிவு உதவியாளர் க கஜமுகதாஸ் ஆகியோரின் தலைமையில் நேற்று குளத்தின் மூன்று வான்கதவுகளும் ஒரு அடி திறக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்து மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் மாவட்ட பொறியியலாளர் கே இமாசலன் வவுனியாவில் தொடர்ச்சியாக அடைமழை பெய்து வரும் நிலையில் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்தால் மீண்டும் வான்கதவுகள் மேலதிகமாக திறக்கப்படும் அதன் காரணமாக தாழ்நிலங்களில் குடியிருக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்ததுடன் மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊழியர்கள் காலநிலை மாற்றத்திற்கமைய சேவையாற்ற தயாராக மேலும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகரித்துச் செல்கின்றமையை கருத்தில் கொண்டு மதுபான நிலையங்களை உடனடியாக மூடுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பவுனியா நகரில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்ததை அடுத்து நகரப்பகுதி முடக்கப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய வியாபார நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன எனினும் நகரை ஆண்டிய மரக்காரம்பளை கூமாங்குளம் நெல்லுக்குளம் மற்றும் ஏனைய பகுதிகளில் அமைந்துள்ள மதுபான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் மது பிரியர்கள் வரிசையில் நின்று மதுபானங்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் நிலையில் அவர்கள் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அது ஏனையோருக்கும் பரவும் அபாய நிலைமை காணப்படுகின்றது இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபார நிலையங்களோ நகரில் மூடப்பட்டுள்ள நிலையில் மதுபான நிலையங்களை திறக்க வேண்டிய தேவை என்ன என கேள்வி எழுப்பியுள்ள சமூக ஆர்வலர்கள் நிலைமையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மாவட்டத்திலுள்ள மதுபான விற்பனை நிலையங்களை தற்காலிகமாகவேனும் மூடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சற்றுமுன்னர் உறுதிப்படுத்தினார் இவ்வாறு உயிரிழந்த நால்வரும் கொழும்பு பதிமூன்று மாத்தளை கனேவல்ல மற்றும் வெல்லம்பட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதேவேளை இலங்கையில் மேலும் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை அடுத்து நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பெற்றோர் அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் செயற்படும் வகையில் அனைவரும் பொறுப்புடன் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார் முதலாம் தவணைக்கான ஆரம்ப தினத்தில் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியரின் வருகை திருப்திகரமாக அமைந்துள்ளது மேல் மாகாணத்திலும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இயங்கும் பாடசாலைகளை தவிர ஏனைய பிரதேசங்களைச் சேர்ந்த பாடசாலைகள் நேற்று முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டன நேற்று மாணவர் வருகை ஐம்பத்தி ஒரு சதவீதமாகவும் ஆசிரியர் வருகை ஐம்பத்தி எட்டு சதவீதமாகவும் இருந்தது என்று செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று காலையிலிருந்து ஜாழ் மாவட்டத்தில் காணப்பட்ட மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அத்தோடு நேற்று காலையிலிருந்து ஜாழ்பாண குடாநாட்டில் பெய்த மழையின் தாக்கத்தின் காரணமாக ஐம்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக டி என் சூரியராஜா மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த பாதிப்புகள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள டி என் சூரியராஜா தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நீடிப்பதன் காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது